ப்ளஸ் வந்து இவனுங்க ஷோவில் வந்து பேசி பேசி நம்ம பேசி முடிச்ச ஒரு விஷயத்தையே திருப்பி பேசணுங்க, அது ரியாக்டும் பண்ண முடியாது. நல்லா ஜாலியாக நிம்மதியாக சுத்த முடிஞ்சது, இப்போ வெளியில் நிம்மதியாக சுத்த முடியல, டீக்கெட்டில் போய் டீ சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. தாய் பாஷையில் பேசியிருக்கேன், உங்கள் புருஷாக்கா இந்த ஊரில் இருக்கிறாங்கக்கா, அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாங்கக்கா, சொல்லிட்டு போகலாம்ண்ணா அப்படின் சொன்னால் தான் நீங்கள் விட மாட்டீங்கல்ல. சிவா, ஹவு இஸ் இட் டு பி அ ஸ்டார்? தோனி டைம்லாம் பார்த்தா இவனுங்க வந்து இவங்க எஸ்கேவும் ரின்சனும் வந்து பயங்கரமாக கலாச்சி இதெல்லாம் பண்ணுவானுங்க. ஆங்கர் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடான்னு பார்த்தா இவனுங்க ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு வருவானுங்க ஷோக்கு. நாதஸ்மியா, எங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கர், ஆக்டர், ஒரு ஷோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். தென் இவர் வந்து 90s கிட்ஸ்லாம் வந்து ஆக்ஷன் ஹீரோ தான் சொல்லுவாங்க இவரை. இப்போ வரைக்குமே ஒரு சார்மிங் ஆக்டராக தான் இப்போ வரைக்குமே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அவரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ராபிட் ஃபயர் கேக்குறேன் சார். ராபிட் ஃபயர், ராபிட் ஃபயர். இப்போ நீங்கள் டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பீரியட் நான் போவேன், இந்த பீரியட் போயிட்டு நான் வந்து இதை இதை மாத்திட்டு வருவேன் அப்படின்னா, இந்த பீரியட் சொல்லுவீங்க? நான் மாத்தலாம் மாட்டேன். பட் டிராவல் பண்ணி போனோம்னா என்னுடைய ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ், அதாவது ஸ்கூல் முடிச்சு இந்த காலேஜுக்கு ஒரு டைம் டிரான்சிஷன் இருக்குல்ல, அந்த டைம் வந்து லைஃப்ல மறக்க முடியாத நாட்கள். நல்லா ஜாலியாக நிம்மதியாக சுத்த முடிஞ்சது, இப்போனா வெளியில் நிம்மதியாக சுத்த முடியல, டீக்கெட்டில் போய் டீ சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அப்போலாம் பசங்களோட ஜாலியாக சுற்றினு பைக்கில் எக்கில் போயின்னு பஸ் நகர் பீச்செல்லாம் போயிட்டு சுற்றினு பைக்கு வீலிங்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான பீரியடு. அது வந்து ரிலீவ் பண்ணணும்னா அந்த பீரியட் தான் போயாகும். நீங்கள் ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரி என்னோடய ரூம் நான் வடிவமைக்கணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆக்சுவலி வந்து இது வந்து இப்போ பண்ணியிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஓகே. அது என்னோட பையனோட ரூம். என்ன? அவங்க வந்து பேட்மேன் தீமில் ஒரு இது பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா பேட்மேன் அப்படின்னு இருக்கும் பிரம்மாண்டமாக. ஸோ அது ஒன்று பண்ணேன். பட் எனக்கு வந்து பேட்மேன் அவ்வளோ போய் சொல்லிட்டு போயிருக்கீங்களா சார் வீட்டில் இந்த மாதிரி நான் ட்ரிப் மாட்டிருக்கீங்களா? மாட்டிருக்கேன். என்ன, எப்படி சமாளிப்பீங்க? அது எப்படி சமாளிக்க, ஒரு பெரிய குரூப்பே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வீட்டில் என்ன சொல்லிட்டேன்னா, மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்போ என்ன சொன்னா, மலேசியா போகிறேன் பட் டிரான்சிட் வந்து தாய்லாண்டு, தாய்லாண்ட்லேருந்து நாங்கள் மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சிம் கார்டு வாங்கி போட்டேன்னா அது தாய் பாஷையில் தான் பேசுவேன் கட்டாயிச்சுனா. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆச்சு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கும்பல், அது எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டு தாய்லாண்ட் போயிட்டோம். அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஸோ அந்த பேட்சும் இருக்காங்க, அங்கே சஞ்சீவ் ஸ்ரீ எல்லாருமே அங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க. அவங்களும் நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சர்ப்ரைஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அது எனக்கு சர்ப்ரைஸ் தான் முடிஞ்சது. ஸோ அங்கே போயிட்டு நல்லா சரியான கூத்து, அந்த இதுக்குலாம் கோர்லைன்லாம் ஒரு இடம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக போட்டி கீட்டிங் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சரியான ஆட்டம். ஓகேவா? அந்த அந்த பேராசைலிங், பேராகிளைடிங், ஜெட்ஸ்கி, கிட்ஸ்கி, என்னென்ன வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஜாலியில் வந்து மறந்துட்டேன், ஃபோன் வந்து ஒன்று இருக்குது, அதுக்கு பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுன்றது எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சோன்னா அது வந்து அந்த தாய் பாஷையில் பேசியிருக்கேன், ஷாலிக்கா உங்கள் புருஷாக்கா இந்த ஊரில் இருக்கிறாங்கக்கா, அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாங்கக்கா அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கு. உடனே பொறாடி டவுட் வந்து இவனு எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி, அண்ணா அவன் அங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இல்லைம்மா அவங்கெல்லாம் வரவே இல்லைம்மா அப்படின்றான். ஆனால் அவனுக்கே தெரியாது நாங்கள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து இப்போ வந்து ரோட்டில் வந்து சாயங்காலம் நைட் வந்து இப்போ போகிற எல்லாம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர டயர்டாக கிளம்பி போயிட்டு இருக்கும். அந்த டுக் டுக்னு ஒரு வண்டி இருக்கும், அதில் போயிட்டே இருக்கும் அந்த ரோட்டில். ஓகேவா? அது ரெண்டு பேர் தான் இருக்கும் அந்த இடத்துல. அது போயிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா திடீர்னு கூட உட்காந்து சொல்லி, அங்கே பேர் சஞ்சீவ் அப்படின்னா, என்னடா அது சஞ்சீவா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோட்டில் ஃபோன் பேசிட்டு நிற்கிறான். ஏ வண்டி அது பெல்ல லட்சம் நிறுத்திடுவாங்க, வண்டி பெல்ல லட்சம் நிறுத்திடுவானே இறங்கி, ஏ மச்சி ஏ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அசீசமாக திட்டுறான். வரி உள்ளவனு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ, என்னடா அப்படின்னு ஃபோன் என்னடா பண்ணனு எடுத்து பார்த்தா ஆமாட்ட சுவிட்ச் ஆஃப் இருக்கிறான். அப்போ ஃபோன் பண்ணு, ரஞ்சினிக்கு அத்தரா எங்க இருக்கிறேன்னு தேடுறேன், என்ன கேட்கறாங்க, நான் நீ இந்த கண்ட்ரிலே இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏதாவது பேசி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே அப்புறம் ஃபோன் அடிச்சோடனே வாங்கி கட்டினேன். ஏடா போகிறதும் போற சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம்ண்ணா அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் விட மாட்டீங்கல்ல அப்படின்னேன். அப்புறம் ஒரு வாரம் வச்சு காய்ச்சினாங்க.
அப்புறம் மன்னிச்சு விட்டாங்க. ஓகே, அப்ப நீங்க எது மாட்டினாலும் சஞ்சீவ் சாருக்கு தான் கால் போகும். அப்படி இல்லைங்க, அது ஏதோ ஒரு சிங்கில புடிச்சிட்டாவ, அது என்னன்னே தெரியல, அது இன்ட்யூஷன் கரெக்ட். நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணுவோம்ல, நம்ம நெட் பேங்கிங்ல போயிட்டு அவங்க செக் பண்ணோடனே கார்டு ஸ்வைப் பண்ணோன்னு அது காட்டிருச்சு, தாய்லாண்டில் தம்பி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பிடிச்சிட்டாங்க. பிக்கஸ்ட் ரெக்ரெட் உங்க லைஃப்ல? பிக்கஸ்ட் ரெக்ரெட்டா? ஆக்சுவலி ரெக்ரெஷன் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஸ்கூல் காலேஜ்ல வியர்ட் ப்ரப்போசல், ஸ்கூல் காலேஜ் வியர்ட் ப்ரப்போசல்ஸா? நீங்க பண்ணதாவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்ததாவும் இருக்கலாம். ஸ்கூல் காலேஜ்ல என்னன்னா இப்போ பாரு, இப்போ நீ ஏன் இருக்குன்னு வச்சுக்க, இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பிச்ச டாபிக். ஓகே, ஸோ அது வந்து அவங்க வீட்டில் போய் அதை கேட்டால் அது ஒரு பெரிய கதை, அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல். ஓகே சார், ஆங்கர் பண்ணுறப்போ நீங்கள் கடுப்பாக இருக்கீங்களா சார்? ஏன்னா நீங்கள் இங்கே பேசுவாங்க. இந்த இன்னியர் தாங்க, நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் நான் வந்து இன்னியர்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, ஓகேவா? ஈவன் வந்து விஜய் ஜோடி லைவ்லாம் பண்ணுறப்போ கூட, லைவ் பண்ணுறப்போ, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறப்போ கூட நான் இன்னியர் போட்டுக்காமல் டிடி மூலம் தான் இன்னியர் போட்டிருப்போம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதாவது தெரியணும், ஏதாவது விஷயம்னா க்யூ கார்டு எழுதி கொடுப்பாங்கல்ல, நான் ஓடி போயிட்டு சைடில் போய் கேட்டு ஓடி வருவேன். ஓகே, அடுத்த 2-3 செகண்ட் கேட்டுப்பேன். அவன் சொன்னா ஓகே ஓகே இது ஏன்னா ஓகே ஓகே ரைட் அப்படி போயிடுவேன். ஏன்னா எனக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த இன்னியர்ன்றது காதலே நிற்காது எனக்கு, அது ரொம்ப வழிக்கணும் வழிக்கணும்னு வந்துடும் இல்லை, அது எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படி பண்ணுற மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து ஜியில் வந்து இது பண்ணுறப்போ தான், மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் பண்ணுறப்போ தான் இன்னியர் வச்சாவணும் வச்சாவணும். அப்போ தான் நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு ஒரு இது வாங்கினேன், இன்னியர் வாங்கினேன். அது போட்டாவே தெரியாது, காதில் இருக்கிறதே தெரியாது அந்த ஒரு இன்னியர். அதுலேருந்து தான் நான் இன்னியர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இவனுங்க ஷோவில் வந்து பேசி பேசி நம்ம பேசி முடிச்ச ஒரு விஷயத்தையே திருப்பி பேசணுவானுங்க, அது ரியாக்டும் பண்ண முடியாது. அது அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர். நல்ல டைரக்டர் மாட்டினாருன்னா வந்து இன்னியரில் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக வந்து விஜய் டெலி அவார்ட்ஸ் பண்ணேன், அப்போ இன்னியர் யூஸ் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னியர் போட்டேன், எனக்கு வந்து மாட்டின டைரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஹேண்டில் த ஷோ வெரி ஸ்மூத்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவார்ட்ஸ், எனி அவார்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர், ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து யார் பிரசென்டர் வர போகிறாங்க, யார் வந்து அவார்டி, என்ன ஒன்றுமே புரியாது. சில சமயம் கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு இதுதான் கேட்டகரின்னு சொல்லியிருப்பாங்க ப்ரீஃபிங்கில், பட் எந்த கேட்டகரி எப்போ வரும் எப்படி வரும் எதுக்கு போகிறோம்னு தெரியாது. ஏன்னா ஆள் யார் இருக்காங்களோ, பிரசென்டர் யார் இருக்காங்களோ, அவங்க மேட்ச் காணாதான் அந்த சமயத்தில் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6:00 ஆரம்பிக்குது, 10 மணிக்கு முடியுதோ இல்லை 11 மணிக்கு முடியுதோ அந்த 6-7 ஒரு பேட்ச் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் அவார்ட்ஸ் வாஸ் பண்ணுறப்போ. இது அது இன்னியரில் போட்டு நம்ம சா வச்சிருவானுங்க, அப்போ தான் நம்ம டென்ஷனில் பேரெல்லாம் தப்பு தப்பாக படிப்போம், கேட்டகரியே தப்பாக படிப்போம், பயங்கர காமெடியெலாம் நடக்கும். பட் இந்த வாட்டி நான் ஹோஸ்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. தெளிவான ப்ரீஃபிங், அதே மாதிரி தெளிவான கான்டென்ட்டை இன்னியரில் சொல்கிறது இதுதான் இதுவே தவிர, அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு ஷோவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ்ட். நானும் இன்ஜினியர் தான் ஹோஸ்ட் பண்ண ஒரு செக்மெண்ட், ஒரு செக்மெண்ட்னா ஒரு பாதி அவார்ட்ஸ் பாக்கா அப்பா அண்ட் பிரியங்கா மெயின் செக்மெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்றது, ஒரு ஜாலியான காம்பினேஷன்ல போச்சு. ஓகே, ஸோ வியாட் அ கிரேட் டைம். ஓகே, நீங்க அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் காமெடி நடந்திருக்கா சார்? நீங்க தப்பா, நான் தப்பால சொல்லி பா பயங்கரமா இவர் பேர் எல்லாமே தப்பா சொல்றேன் நானு, நம்ம ஆச்சி மசாலா ஓனர் பேர் எல்லாம் தப்பா தப்பா சொல்லி எனக்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆகி அப்புறமா மன்னிக்கும்லாம் சொல்லி திருப்பி அந்த பேரை படிச்சு அவரே பாக்குற விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் பேர் தான் அந்த, ஏன்னா இப்ப நம்மளுக்கு ரெகுலரா பேசுற பேரு இல்லை ஒரு 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 சீரியல் பேரோ அது பேருனா நம்மளுக்கு டக்குன்னு தெரியும், சொல்லிடுவோம் டப்புன்னு. பட் இங்கே வந்து என்ன பண்ணுறானோ அவங்க எழுதி தருவாங்க பார்த்தீங்களா, அவனே டென்ஷனில் எழுதுவானுங்க. ஓகே, ஏன்னா வந்து டைப் பண்ணி வந்ததுனா பிரச்சனை இல்லை, இவங்க டென்ஷனில் வந்து இப்படி இப்படி கோட் அடிச்சுட்டு இவர் இதில் ப்ரெசென்டர் இது கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அடிச்சுட்டு அடுத்து டக்குன்னு ஒரு பேர் எழுதுவாங்க. அந்த பேர் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த சமயத்தில் நம்மளுக்கு மாட்டலன்னு வச்சுவாங்களேன், அது புரியலன்னு வச்சுவாங்க. ஸோப்பா சம்ம காமெடி எனக்கு கேட்க முடியாது, என்னடா எழுதிற அப்படின்னு கேட்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடிலாம் நடக்கும், அந்த மாதிரி பேர் நிறைய தப்பாக படிச்சிருக்கேன். ஜோடி நம்பர் 1
தீபக் இப்போ ஆங்கரா ஆக்டரா இல்ல டான்சரா? டான்சர்லாம் நான் இனிமே நான் சொல்லிக்கவே மாட்டேன். அது வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லுன்னா, நான் இது வரைக்கும் முறைப்படி நான் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டதே கிடையாது. என்னை டேரெக்டாக கூட்டு போயிட்டு ஷோவில் ஆட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு இது எப்படி வந்ததுன்னா, நான் ஒரு படம் பண்ணேன் ரொம்ப வருஷம் முன்னாடி, ஓகேவா? அந்த படத்தில் வந்து ஜூனியர் சில்க்னு சொல்லி லலிதமணி மாஸ்டருடைய பொண்ணு, ஓகேவா, அவங்க வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடினாங்க. அதில் நானும் டான்ஸ் ஆடினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி கொடுத்தா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால் வந்து அந்த டான்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஏதோ ஒன்று ஆட்டேன்னா என்னத்தில் ஷார்ட் பை ஷார்ட் தானே எடுப்பாங்க சினிமாவில். அதெல்லாம் ஆடுறத பார்த்தோன்னே பயங்கரமா டான்ஸர் அனுப்பிச்சாங்க போல இருக்கு லலிதாமணி மாஸ்டர். அப்போ வந்து மாஸ்டர் வந்து கூப்பிட்டு, அப்போ ஒரு ஜெயாடிவில ஷோ வந்துச்சு. அப்போதான் வந்து ஸ்மால் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட்ல முதல் முறையாக எல்லாருமே சேர்ந்து பெரிய லெவல்ல ஒரு கிராண்ட் ஷோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண. அது வரைக்கும் வந்து சினி ஸ்டார்ஸ் வச்சு தான் வந்து இது ஸ்டார் நைட் நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஸ்மால் ஸ்கிரீனோட ஸ்டார் நைட் ஜெயாடிவில பண்ணாங்க. அப்போ வந்து இட் ஹேப்பன் வெஸ்லி ஸ்கூல் நினைக்கிறேன், வெஸ்லி ஸ்கூல் வெஸ்லி கிரவுண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அதுவா வைஎம்சிவா ஞாபகம் ரெண்டு பக்கத்து பக்கத்துல தான். ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து தொட்டு தொட்டு பேசும் தென்றல் அப்படின்ற ஒரு பாட்டுக்கும், அப்புறம் வந்து வெய் ராஜா வெய் அந்த ரெண்டு பாட்டுக்கும் ஆடினேன். கொரியோகிராஃபர் பண்ணி லலிதாமணி மாஸ்டர் கூப்பிட்டு ஆட வச்சாங்க. ஆடினதுதான் எனக்கு வந்து சஞ்சீவ் அவங்க இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாண்டிங் நல்லா இதுவாச்சு. அது முன்னாடி தெரியும், பட் எல்லாமே வேற வேற சீரியல் அது மாதிரி தான் தெரியுமே தவிர, இந்த மாதிரி ஷோஸ் ஆரம்பிச்ச அப்புறமா தான் எல்லாருமே ஒரு குரூப்பாக வந்து இது கோல்டன் சுரேஷ், சஞ்சீவ், சிந்து, ஓஏகே சுந்தர் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் அந்த டைம்ல. நீங்க மூணுத்துல நீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சது வந்து ஆக்டர் தான். ஓகே, இந்த செலிபிரிட்டி இந்த மூணு செலிபிரிட்டி பேர் சொல்லுவேன், அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ, நீங்க ஆங்கரா ஒரு இன்டர்வியூ பண்றீங்க, ஒரு ஆங்கரா நீங்க கேள்வி என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன், ஓகே சிவா, ஹவ்ஸ் இட் டு பீ எ ஸ்டார்? ஒரே வார்த்தை. ஓகே, ஏன்னா சிவாவோட ஜேர்னி எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு அவன் லைஃப்பில் வந்து ஆரம்பித்து எப்படி இப்படிலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து க்ரூன்றது வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஒரு கலக்கப்போதியார் கண்டஸ்டண்ட்டாக வந்து அதுக்கப்புறமா வந்து ஜோடியில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறமா ஜோடி, அதுக்கப்புறமா வந்து அதிதி அது. ஸோ இதிலெல்லாம் ஜோடி வந்து ஆங்கர், சாரி நான் சொல்கிறது வந்து அதிதி அது. அதிலெல்லாம் வந்து பண்ணி 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 ஒரு ஒரு இது பரிமாணம், ஏன்னா அவனுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த சின்சியாரிட்டி அந்த டெடிகேஷன் வந்து ரொம்பவே இருக்கும். ஏன்னா ஜோடி டைம்லலாம் பார்த்தா இவனுங்க வந்து இவனு எஸ்கே ரின்சனும் வந்து பயங்கரமாக கலாச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆங்கர் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடான்னு பார்த்தா இவனுங்க ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு வருவானுங்க ஷோக்கு. ஓகே, ஸோ அப்போலேருந்தே இஸ் காட் தட் ஸ்கிரிப்ட் நாலேஜ். ஸோ அப்போ வந்து அதுதான் சொல்கிறேன், அதுதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதெல்லாம் போடுறது தான் வந்து இன்னைக்கு வந்து இஸ் அ ஸ்டார். ஸோ அப்போ இருந்த எஸ்கேக்கும் இப்போ இருக்கிற எஸ்கேக்கும் என்ன வித்தியாசத்தை ஒன்னால் உணர முடியுது? ரம்யா கிருஷ்ணன் அது என்ன காரணம்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டான்சர் ஆக்டர் எல்லாமே, வாட் நாட் இஸ் அ ஃபண்டாபிள் ஸ்டார். ஸோ அவங்களுக்கு தெரியல நம்மளோட ஃப்ளாஸ் என்னன்னு சொல்லிட்டு. டிவி பார்க்குற உங்களுக்கே தெரியாத, நேரில் பார்க்குற அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம என்னென்ன ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் என்ன பண்ணுறோமோ, அது என்னென்ன தப்புகள் நிறை குறைகள்லாம் இருக்குன்றதுலாம் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு கலாய்ப்பாங்க. ஓகே, ஆமாம், அது சிரிச்சே கலாய்ச்சிருவாங்க. தத்துவம் மாதிரி சொல்லுவீங்க, அதுக்கு பயங்கரமாக அவங்க சிரி. ஐயோ, தத்துவத்தெலாம் நாங்கள் ரெடியே பண்ண மாட்டோங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து. அதுதான் எனக்கு டிடிக்கு நல்லா சிங்க் ஆனது காரணமே வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து அதாவது என்ட்ரி கொடுப்போம், அப்பலாம் இப்படி இறங்கி வருவோம் அப்படின்னு, இப்படி இறங்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ல வந்து சேர்ந்து வந்து பேசுவோம். அப்ப இங்க இருக்கும்போது ரெண்டு பேரும் இருக்கும்போது டக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா, இது சொல்றி அது சொல்றி நான் இப்படி சொல்லு நீ என்ன கலாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாடா அப்படின்ட்டு அது வந்து நம்ம சொல்லிலாம் குடி தேவையில்ல, ஹிண்ட் கொடுத்தா போறோம் அவ டக்குன்னு பிடிச்சிப்பா. ஸோ அப்ப கீழே இறங்கினோடனே அந்த மாதிரி ஒரு மொக்கை ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போ அந்த மொக்கை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் அது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்போ அந்த இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, பாக்கணும் எல்லாம் ஆர்கைவ்ஸ்ல. ஸோ அப்படி பண்ணுவோம் அந்த கலை. அதுக்கு வந்து
அது ஒரு பெரிய காமெடி நினைச்சு ரமேகிருஷ்ணன் மேம் சிரிப்பாங்க வர. ஆனா உங்களுக்கு உங்க மொக்க பண்ணி தான் சார் அவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி. அதான் நம்மளே நம்மள மொக்க பண்ணிக்கிறது அப்பல இருந்தே அது வச்சிருந்தோம்ல. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம் டேட்ஸ் சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன்சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். Taste the daily.